ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட கடிதங்களில் தீயிட்டுக் கொளுத்திய உறவுகள். அரசாங்கத்தின் காணாமல் போன ஆட்கள் தொடர்பான அலுவலகத்தால் அனுப்பப்பட்ட கடிதங்கள் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் தீக்கிரையாக்கப்பட்டது. காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி கோரி காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியா ஏனின் வீதியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த போராட்டத்தில் வைத்து இன்று அந்த கடிதங்கள் எரிக்கப்பட்டுள்ளன. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு அரசாங்கத்தில் காணாமல் போன ஆட்கள் தொடர்பான அலுவலகத்தால் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான மேலதிக விவரங்கள் கோரி கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த அலுவலகத்தை தாம் நிராகரிப்பதாகவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட சர்வதேச தலையீட்டின் மூலமே காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி கிடைக்கும் என தெரிவித்து குறித்த கடிதத்தை கிழித்து அதனை தீக்கிரையாக்கினர். கடிதங்களை தீக்கிரையாக்கிய தாய்மார் இன்னும் காலம் தாழ்த்தாது கையில் ஒப்படைத்த தமது பிள்ளைகளை தமக்கு வேண்டும் என கோரி கண்ணீர் விட்டெழுதனர். கொதிநிலையில் ரஷ்யா உக்ரைன் போர். 400 ஈரானிய ட்ரோன்கள் மூலம் பாரிய தாக்குதல். ஈரானின் 400 ட்ரோன்களை கொண்டு உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கு எதிராக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவோடு உக்ரைனும் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கிடையில் ரஷ்யா கிரீமியா தீககற்பத்தை இணைக்கும் வகையில் ரஷ்யாவால் கட்டப்பட்ட ஹெர்ச் தரை பாலம் அண்மையில் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. இந்த தாக்குதலை தொடர்ந்து உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியது. ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் உக்ரைனின் முக்கிய பகுதிகளில் ஏவுகணைகளை வீசி அக்டோபர் 17 நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஷாகின் 136 காமிகேஸ் வகை 400 ட்ரோன்கள் மூலம் உக்ரைனின் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக அதிபர் ஷிஷன்கி நேற்று புதன்கிழமை தெரிவித்துள்ளார். திலினி பிரியமாளி மோசடி செய்த மொத்த தொகை வெளியான தகவல். பண மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள திலினி பிரியமாளி மோசடி செய்த மொத்த தொகை தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் நிகால் தல்துவ இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் வைத்து நிகால் தல்துவ இந்த தகவலை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளுக்கு அமைய 128 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக மோசடி செய்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக நிகால் தல்துவ தெரிவித்தார். திலினி பிரியமாளிக்கு எதிராக மொத்தமாக 12 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அனைத்து முறைப்பாடுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திலினி பிரியமாளி மோசடி பெண் கான்ஸ்டபிள்களுக்கு பாலியல் ரீதியில் தொந்தரவு கொடுத்த காவல்துறை அலுவலகர். பெண் கான்ஸ்டபிள்கள் மற்றும் பயிற்சி கான்ஸ்டபிள்களுக்கு பாலியல் ரீதியில் தொந்தரவு கொடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர் ஒருவர் கடந்த புதன்கிழமை கைது செய்யப்பட்டார். அக்கறை பெற்று காவல் நிலையத்தில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த காவல்துறை அலுவலர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குறித்த காவல்துறை அலுவலர் மகளிர் காவல்துறை கான்ஸ்டபிள்கள் மற்றும் பயிற்சியில் ஈடுபடும் மகளிர் காவல்துறை கான்ஸ்டபிள்களுக்கும் தொடர்ச்சியாக பாலியல் ரீதியில் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்ததை அடுத்து குறித்த காவல்துறை அலுவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண் கான்ஸ்டபிள்களுக்கு பாலியல் ரீதி இலங்கையில் சகவாழ்வை நிலைநாட்ட அரசாங்கம் மேற்கொண்டுள்ள வேலை திட்டம். இலங்கையில் சமூகங்களுக்கிடையே சகவாழ்வை நிலைநாட்டுவதற்காக அரசாங்கம் மேற்கொண்டுள்ள வேலை திட்டத்திற்கு வலுவூட்டும் வகையில் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களை உட்படுத்தி தேசிய மாணவர் படையணி மௌன சேவையை செய்து வருவதாக பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். மகியங்கனை ரந்தெம்பே தேசிய மாணவர் படையணி பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே பாதுகாப்பு செயலாளர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சிறுவர்கள் இனமத பேதம் என்று ஒன்றிணைந்து செயற்படுகிறார்கள். மாணவர் படையணி நடவடிக்கையில் ஈடுபடும் சிறுவர்கள் சிறந்த தலைமை பண்பு ஒழுக்கம் கடமைகளை செய்வதில் விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கையுடன் வாழ்வார்கள் என்பதும் புலப்படுகிறது. உலக தொழில் வாய்ப்பு துறையில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் இந்த காலகட்டத்தில் அதற்கேற்ப செயற்கை நுண்ணறிவு தன்னியக்கமாக்கல் போன்ற தொழில்நுட்பங்கள் எதிர்கால வேலைகளுக்காக அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அதற்காக தற்போதிருந்தே தயாராக வேண்டும்.
பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் என்ற வகையில் நான் மாணவர் படையணியின் செயற்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து வருவதுடன் அதற்கு தேவையான ஆலோசனை வழிகாட்டுதல்களையும் மேற்கொண்டு வருகிறேன் என அவர். இலங்கையர்களின் அடுத்த வருடத்திற்கான சம்பள உயர்வு வெளியான அதிர்ச்சி தகவல். 2023 ஆண்டில் உலகில் குறைந்த சம்பள உயர்வை இலங்கையர்கள் பெறவுள்ளதாக ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. புளூம்பெர்க் கணக்கெடுப்பு ஆய்வின் மூலம் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 68 நாடுகள் மற்றும் நகரங்களில் உள்ள 360 மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை 2023 ஆண்டில் உலக அதிக சம்பள உயர்வை வழங்கும் நாடாக இந்தியா விளங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக குறைந்த சம்பள உயர்வை வழங்கப் போகும் நாடுகளில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஐரோப்பாவிலும் குறைவான சம்பள உயர்வுகளை வழங்கப்படும் என்றும் அமெரிக்காவில் 1% சம்பள உயர்வை இருக்கும் என்றும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் பிரித்தானியாவிலும் அடுத்த ஆண்டில் சம்பள உயர்வு வீதமானது வீழ்ச்சியடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டபாயவுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை எந்த ஒரு கூட்டத்திலும் சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு பொதுஜன பெரமுன கட்சி தீர்மானித்துள்ளதாக கட்சியின் நம்பகமான உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பலமான செயற்பாட்டாளர்கள் மற்றும் உறுப்பினர்களின் யோசனைக்கமைய இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இந்த யோசனைக்கு ராஜபக்ச குடும்பத்தினரும் முழுமையாக ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜபக்ச குடும்பத்திற்கு தெரிந்தே பொதுமக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் தப்பியோடிய கோட்டபாய ராஜபக்சவை மீண்டும் மக்களிடம் கொண்டு வர முடியாது என மஹிந்த ஆதரவு செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதன்படி அபாரான ஒருவரை மீண்டும் மேடைக்கு கொண்டு வருவது அரசியல் ரீதியாக பலனளிக்காது என்பது பொதுஜன பெரமுன கட்சியின் மதிப்பீடாக உள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் பெயர் மக்கள் மத்தியில் வலுவாக இருப்பதாக நம்பப்படுகிறது. இதன் காரணமாக மஹிந்தவை முன்னிறுத்தி தமது அரசியல் நடவடிக்கைகளை தொடர இவர்கள் திட்டமிட்டுள்ளனர். அத்துடன் நாமல் ராஜபக்சவின் அடுத்த தலைமையை எதிர்பார்க்கும் ஜோசனைக்கும் அவர்கள் இணங்கியுள்ளதாக தெரிய வருகிறது. களத்துறையில் ஆரம்பிக்கப்பட்ட கிராமம் கிராமமாக பிரச்சாரத்தை அதிகூடிய ஆற்றலுடன் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. கோட்டபாயவை மேடைக்கு கொண்டு வர வேண்டாம் என ராஜபக்ச குடும்பத்திற்குள் இருந்து முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணை அந்த குடும்பத்தின் உள்ளக முரண்பாட்டை வெளிப்படுத்துவதாகவே அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியை ஆட்சியில் அமர்த்த தயார் நிலையில் மக்கள், சஜித் சூளுரை. மாற்று அரசாக ஐக்கிய மக்கள் சக்தி அரசை நிறுவ நாட்டு மக்கள் எந்நேரமும் தயாராக உள்ளனர் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மருந்தக உரிமையாளர்கள் சங்கம், மருந்தக உதவியாளர் சங்கம், அவர்களின் தொழில் முயற்சியாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்ட தேசிய மக்கள் பேரவை எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்று கொழும்பில் உள்ள எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் கூடியது. இதில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மருந்து பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் டொலர் தட்டுப்பாடும் இறக்குமதி முறையின் பிரச்சனையும் ஆகும். பண்டோரா பாத்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நாடு இழந்த பில்லியன் கணக்கான டொலர்களை கொண்டு வருவதே இந்த டொலர் பிரச்சனையை தீர்க்க சிறந்த தீர்வாகும். அவ்வாறு இல்லாமல் சீனா, இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய நாடுகளிடமிருந்து கடன் பெறுவதல்ல. இதன் மூலம் மருந்து தட்டுப்பாடு மட்டுமன்றி நாட்டின் டொலர் நெருக்கடிக்கு தீர்வு கிட்டும். இது தனிநபர்களை குறிவைப்பதன் மூலமன்றி மாறாக தவறு செய்த மற்றும் திருடிய கொள்ளையடித்த அரச வளங்கள் மற்றும் அரசு சொத்துக்களை பெற்றுக் கொள்வதை இலக்காக கொண்டு மேற்கொள்ள வேண்டும். இந்த பணமும் சொத்துக்களும் 220 லட்சம் பொதுமக்களின் சொத்து ஆகும். ஆனால் தற்போதைய அரசு அந்த வழியை பின்பற்றுமா என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விடயம் என்றாலும் எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி அரசின் கீழ் திருத்தப்பட்ட பணம் மற்றும் தெளிவான வெளிப்படைத்தன்மையுடன் பொறுப்புடனும் தொடர்புடைய அனைத்து வளங்களும் மீட்கப்படும். நாட்டில் தற்போது நிலவும் மருந்து பற்றாக்குறையை தீர்க்க எதிர்கட்சியில் இருந்தும் பெரிய வேலை திட்டம் செயற்படுத்தப்படுகிறது. இதன் கீழ் இதுவரை 165 மில்லியன் பெறுமதியான வைத்தியசாலை உபகரணங்கள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். முடக்கப்படுமா தென்னிலங்கை? பாரிய போராட்டத்திற்கு திரண்டுள்ள அமைப்புகள் தயார் நிலையில் கழகமடக்கும் காவல்துறை. மக்களை ஒடுக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவில் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் கலைஞர்கள் ஒன்றிணைந்து பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். இந்த பாரிய ஆர்ப்பாட்டம் இன்று பிற்பகல் கொழும்பில் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொழும்பு அத்துல பிரதேசம் பகுதியில் ஏராளமான காவல்துறையினர், கழக தடுப்பு பிரிவினர் மற்றும் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் நீர்த்தாரை பிரயோக வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த போராட்ட அமைப்புகளுடன் இணைந்து கண்டன பேரணி ஒன்றையும் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையத்தின் ஐக்கிய மக்கள் இயக்கத்தின் இணை அழைப்பாளர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த ஆர்ப்பாட்டமானது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிக்கை மற்றும்
ஸ்ரீதமதேரர் ஆகியோரை உடனடியாக விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒடுக்கும் அடைமுறை சட்டங்களை மீளப்பெற வேண்டும், பணவீக்கம் அதிகரித்துள்ள நிலையில் உழைக்கும் மக்களின் வாழ்க்கைக்கு எந்த திட்டத்தையும் செய்யாமல் மக்கள் மீது வரியை சுமத்தும் அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு உரம், மீனவர்களுக்கு எண்ணெய், மாணவர்களுக்கு படிக்கும் வசதி, மக்கள் எதிர்பார்க்கும் சலுகைகள் போன்றவற்றை வழங்காத அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் இடம்பெற உள்ளது. மாணவர் சங்கங்கள், விவசாயிகள் சங்கங்கள், மீனவர் சங்கங்கள், தொழில் வல்லுநர்கள், கலைஞர்கள் இணைந்து இன்று பிற்பகல் 3 மணிக்கு கொழும்பில் மாபெரும் கண்டன பேரணி ஒன்றை நடத்த உள்ளனர். பல எதிர்ப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளது என்பது